இந்தியாவின் மிகப்பெரிய மூன்றாம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தை கொடுங்கையூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தமிழகம் வரும் கிருஷ்ணா நீரை வீணாகாமல் தடுக்க கண்டலேறு முதல் பூண்டி வரை குழாய் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை கொடுங்கையூரில் 348 கோடி ரூபாய் செலவில் நாளொன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட மூன்றாம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். கழிவுநீர் சுத்திகரிப்பு மைய திறப்பு விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட அதனை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து திட்டம் குறித்த செயல்முறை விளக்கப்படமும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டது. மக்களுக்காக மக்களால் உருவான மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு சென்னை மாநகரிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பெருகி வரும் தொழிற்சாலைகளுக்கு தொடர்ந்து நீர் வழங்கும் பொருட்டு இத்திட்டம் மேலும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்டு கோயம்பேடு மற்றும் கொடுங்கையூரில் தலா 45 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட 2 TTRO எனப்படும் டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்ற உலகத்தரம் பெற்ற மூன்றாம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க 2014-15 நிதியாண்டில் 110 விதியின் கீழ் ஆணை பிறப்பித்தது. விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த சுத்திகரிப்பு மையத்தின் மூலம் மணலி, மீஞ்சூர், நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மற்றும் கொடுங்கையூர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் பருவமழை பொய்த்து போனாலும் தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். இவ்விரு நிலையங்கள் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது சென்னை மாநகரில் மொத்தமாக உருவாகும் கழிவுநீரில் 20% அளவிற்கு மறுசுழற்சி செய்யப்படும். இதன் மூலம் நாட்டிலேயே அதிகபட்சமாக கழிவு நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று திகழும் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். பொருளாதார வளர்ச்சிக்கு நீர் மேலாண்மை அவசியம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் செயல்படும் விதத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பார்வையிட்டனர். அப்போது சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை அமைச்சர் SP வேலுமணி வாங்கி குடித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொடுங்கையூர், கோயம்பேடு போன்று மேலும் 2 இடங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் 876 மில்லியன் லிட்டர் தண்ணீரை தடையில்லாமல் நாள்தோறும் சென்னைக்கு வழங்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பணி நிறைவு பெற்றவுடன் 400 MLD போரில் உருவாக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதன் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் சொல்லியது போல சுமார் 876 MLD நீர் இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் குடிநீர் பிரச்சினை போக்குவதற்கு வழங்கப்படும். இயற்கை பொய்த்தாலும் பருவநிலை பொய்த்தாலும் இந்த 876 MLD நீர் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுடைய அரசு செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கண்டலேறு அணையிலிருந்து வரும் கிருஷ்ணா நீரை ஒரு துளி கூட வீணாக்காமல் பாதுகாக்க புதிய திட்டம் ஒன்றை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டார். இன்றைக்கு கண்டலையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் பூண்டி வந்து அடைகிறது. அந்த வருகின்ற வழியில் நீர் சேதம் அதிக அளவில் ஏற்படுகின்றது. அந்த நீர் சேதத்தை தவிர்ப்பதற்காக கண்டலையிலிருந்து பூண்டி வரை இன்றைக்கு பைப்லைன் அமைக்க அரசுடைய பரிசீலனை இருந்து கொண்டிருக்கின்றது. காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்தால் தமிழகத்தின் பாசனப்பரப்பு அதிகரிக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை கொடுங்கையூரில் அமைக்கப்பட்டுள்ள மூன்றாம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் எப்படி செயல்பட உள்ளது, அதனால் சென்னையின் குடிநீர் பிரச்சினை எப்படி தீரும் என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் நந்தா. வரலாறு கண்டிராத ஒரு வறட்சியிலிருந்து சென்னை தற்போது மெல்ல மெல்ல மீள தொடங்கியிருக்கிறது. கொடுங்கையூரில் 348 கோடி ரூபாய் செலவில் எதிர் சவுடு முறையில் கழிவுநீரை சுத்திகரிக்க செய்யக்கூடிய ஒரு மையத்தினை தமிழக அரசு நிறைவேற்கிறது. எதிர் சவுடு முறைப்படி 10 முறையில் சுத்திகரிக்கப் செய்யப்படும். அப்படி சுத்திகரிப்பு செய்யக்கூடிய இந்த தண்ணீரானது இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடசென்னை, மீஞ்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்படும். ஒரு நாளைக்கு இந்த சுத்திகரிக்கப்பட்ட மையத்திலிருந்து 45 மில்லியன் லிட்டர் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்யப்படும். அப்படி சுத்திகரிப்பு செய்யக்கூடிய தண்ணீரை இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு குழாய்
குழாய்கள் மூலமாகவும் லாரிகள் மூலமாகவும் தமிழக அரசு கொண்டு செல்வதற்கான திட்டமிட்டிருக்கிறது. இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரிலிருந்து பிரித்து வரக்கூடிய அந்த பயன்பாடற்ற கழிவுநீர் பக்கிம்கன் கால்வாயில் சேர்ப்பதற்காகவும் தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இதன் மூலமாக குறைந்தபட்சம் சற்றே இந்த தண்ணீர் பஞ்சத்தை சமாளிக்கலாம் என்று தமிழக அரசு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு. திருமண தகவல் மையம் போல லிவிங் டுகெதர் வாழ்விற்கு ஜோடிகளை இணைத்து தருவதாக கூறி ஒரு கும்பல் பணம் பறித்து மோசடியில் இறங்கியுள்ளது. எப்படி நடக்கிறது இந்த மோசடி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. லொகேண்டோ ஆப் மூலம் பெண்களை ஏற்பாடு செய்து தருவதாக மோசடியில் ஈடுபட்டு ராமநாதபுரம் மற்றும் மதுரையில் ஒரு கும்பல் சிக்கியது. இந்நிலையில் திருமண வாழ்வை சிக்கலாக நினைக்கும் இளைஞர்களை குறிவைத்து லிவிங் டுகெதருக்கு ஆள் சேர்த்து விடுவதாக தமிழகத்தில் மேலும் ஒரு கும்பல் களமிறங்கியுள்ளது. சிக்குமா இந்த கும்பல்? திருமணம் இல்லாது இணைந்து வாழ்க்கை, பாண்ட் பேப்பரில் ஒப்பந்தம், 18 வயது முதல் 55 வயது வரையிலான பெண்கள், விவாகரத்தான விதவைகள், 18 வயது முதல் 65 வயது வரையான ஆண்கள், விவாகரத்தானவர்கள், மனைவி இல்லாதவர்களுக்கு சேவை வழங்குவதாக கூறி ஒரு துண்டு நோட்டீஸில் நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் விளம்பரம் கொடுத்துள்ளது இந்த கும்பல். விருப்பம் உள்ளவர்கள் பதிவு கட்டணமாக 5000 ரூபாய் கட்டி பதிவு செய்து கொண்டால் அவர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்களின் பயோடேட்டாவும், பெண்களாக இருந்தால் ஆண்களின் பயோடேட்டாவும் இமெயிலில் அனுப்பப்படும் என்கிறது அந்த கும்பல். இந்த மோசடி குறித்து அறிய அவர்கள் தங்களை தொடர்பு கொள்ள வெளிப்படையாக விளம்பரப்படுத்தியிருந்த மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டோம். விளம்பரத்தில் இருந்தவற்றை அப்படியே கூறிய அந்த நபர் பணத்தை கட்டி பதிவு செய்து கொள்ளுமாறு தங்களது வங்கி கணக்கு எண்ணையும் அனுப்பினார். சார், ரெஜிஸ்ட்ரேஷன் பயோடேட்டா மெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 5000 கட்டணும். பேங்க் டீடைல் அனுப்புறோம், கட்டுங்க. வேணா உடனே சர்வீஸ் பண்ணலாம். அக்கௌண்ட்லாம் கட்டணும், நேரில் எதுவும் பார்த்து கொடுக்க முடியாதா? நேரில் ஆன்லைனில் தான் பண்ணுறோம் சார். நேராக ஆளுலாம் அலைய வேண்டாம் நீங்க. சரியா? சரிங்க. இப்போ நீங்க அமுச்சுட்டு எப்போ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டோம்? இப்போ நான் அமுச்சிடுவேன் அரை மணி நேரத்தில். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பணம் அனுப்புற உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, போட்டோஸ்லாம் நீங்க நீங்க அனுப்புவீங்களா அப்படின்னா நேரில்? ஆமா ஆமா. சரிங்க, அவங்க வாட்ஸ்அப்லயே அனுப்பிடுவாங்க. அதுக்கு அதுல நீங்க பாத்துக்கலாம். அவங்ககிட்ட நம்மளும் நேரா பேசுவோம், நீங்களும் பேசி இது பாருங்க. இப்போ நம்ம எவ்வளவு நேரம் அனுப்பணும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு? 5000 சார், 5000. நான் இது 2500 சொன்னீங்கன்னா அதான் 2500 ரெடி பண்ணி வச்சிருந்தேன். என்ன சார், ஒரு 3000 கட்டுங்க சார். கொடுவோம் 3000. சரி, நான் ஒரு 3000 ஒரு 12 மணிக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். பணத்தை கட்டிய பிறகு அவர்களுக்கு ஒரு சில புகைப்படங்களை அனுப்பும் அந்த கும்பல் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அளவுக்கு எங்களிடம் இணைகள் இல்லை என கூறி இணைப்பை துண்டித்து விடுவார்கள். பணம் கொடுத்தவர்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்கு ஆள் தேடி ஏமாந்தோம் என சொன்னால் அவமானம் என கருதி அவர்கள் போலீஸில் புகார் கொடுப்பதும் இல்லை. இதையே தங்களது மூலதனமாக பயன்படுத்தி கொள்ளும் இந்த கும்பல் தொடர்ந்து மோசடி செய்து வருகிறது. வெளிப்படையாக விளம்பரம் கொடுக்காமல் மோசடியில் ஈடுபடும் இதுபோன்ற கும்பலை புகார் வரை எதிர்பார்த்து காத்திருக்காமல் முன்கூட்டியே போலீசார் கைது செய்ய வேண்டும். செய்வார்களா? தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் புகார் அளிக்கப்பட்டால் விசாரணையின்றி உடனடியாக கைது செய்யக்கூடாது என்ற தனது தீர்ப்பை உச்சநீதிமன்றம் திரும்பப் பெற்றுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் புகார் அளிக்கப்பட்டால் அதன்படி விசாரணையின்றி ஒருவரை கைது செய்ய முடியும். இந்நிலையில் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் புகார் அளிக்கப்பட்டவுடன் கைது செய்யக்கூடாது என்றும் தீவிர விசாரணைக்கு பின்பே கைது செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. இதையடுத்து SC/ST சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முன்ஜாமீன் பெற முடியாத வகையில் மத்திய அரசு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தது. மேலும் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அதில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நீர்த்துப்போக செய்துவிடும் என மத்திய அரசு தெரிவித்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு மத்திய அரசின் மறுசீராய்வு மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக தெரிவித்துள்ளது.
இதே அமர்வுதான் முந்தைய தீர்ப்பாயம் வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நீதிபதிகள் பிறப்பித்துள்ள உத்தரவில் தங்களது முந்தைய தீர்ப்பில் சில மாற்றங்களை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். அதன்படி குற்றம் சாட்டப்பட்டவர் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் அரசு ஊழியராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யலாம் என்றும் அதற்காக எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். புகார் அளிக்கப்பட்ட பிறகு விசாரணை மேற்கொண்ட பிறகே FIR பதிவு செய்ய வேண்டும் என்ற முந்தைய தீர்ப்பிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மேலும் ஜாமீன் வழங்குவது குறித்து வழக்கின் தீவிரத்தை பொறுத்தே முடிவெடுக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். ராதாபுரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை வெற்றியை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து இன்பதுரை சார்பில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் இன்பதுரை 69,596 ஓட்டுகளும் திமுக வேட்பாளர் அப்பாவு 69,546 ஓட்டுகளும் பெற்றனர். இதனால் இன்பதுரை 49 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வெற்றியை எதிர்த்து அப்பாவு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் வாக்கு எண்ணிக்கையின் போது 203 தபால் வாக்குகளை தேர்தல் அதிகாரிகள் நிராகரித்து விட்டதாகவும் அந்த வாக்குகளை எண்ண தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் ராதாபுரத்தில் 19, 20, 21 சுற்றுகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்களையும் தபால் வாக்குகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவற்றை அக்டோபர் 4 பிற்பகல் 2 உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் அக்டோபர் 21 வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் எனவும் நீதிபதி ஆணையிட்டுள்ளார். மறுவாக்கு எண்ணிக்கையின் மூலம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என நம்புவதாக வழக்கு தொடர்ந்த அப்பாவு கூறியுள்ளார். 19, 20, 21 மூன்று சுற்றுகளையும் திரும்ப எண்ண வேண்டும். செல்லாத வாக்குகள் என்று வைத்திருக்கக்கூடிய தபால் வாக்குகள் 203 வாக்குகளையும் திரும்ப எண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இதனிடையே வரும் 4 வாக்குப்பதிவு இயந்திரங்களை சமர்ப்பிப்பது கடினம் என தேர்தல் ஆணையம் தரப்பில் முறையிடப்பட்டது. அப்போது இயந்திரங்களை வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து எடுத்து வருகிறீர்களா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இயந்திரங்களை சமர்ப்பிக்க கூடுதல் பணியாளர்கள் தேவை என்பதால் அதற்கு மேலும் அவகாசம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட மறுவாக்கு நடத்தலாம் என கூறப்பட்டது. தொடர்ந்து மறுவாக்கு உத்தரவை நிறுத்தி வைக்க கோரி அதிமுக MLA இன்பதுரை சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. இது தொடர்பாக வரும் 3 மனுதாரர் அப்பாவு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். தமிழகத்தில் இதற்கு முன்பு வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளும் வழக்கில் பெறப்பட்ட தீர்ப்புகள் சிலவற்றையும் தற்போது பார்க்கலாம். 1971 பேரவைத் தேர்தலில் மதுரை மேலூர் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் மலைச்சாமிக்கு எதிராக அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த காங்கிரசின் ஆண்டியம்பலம் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் மறுவாக்கு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து முறையீடு செய்யப்பட்டதில் அந்த உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டது. இதேபோல் 1977 பேரவைத் தேர்தலில் நாராயணன் என்பவரது வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட செம்மலை வெற்றி பெற்றதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் அந்த தீர்ப்பிற்கு தடை விதிக்கப்பட்டது. 1999 கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சின்னசாமியின் வெற்றியை எதிர்த்து திமுகவின் கே.சி. பழனிசாமி வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கிலும் மறுவாக்கு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சொற்ப காரணங்களுக்காக மறுவாக்கு நடத்த உத்தரவிடக்கூடாது என கூறி உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. கரூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கே.சி. பழனிசாமிக்கும் சின்னசாமிக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு வழக்கிலே இதேபோன்று உயர்நீதிமன்ற அலுவலர்களை வைத்து மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த நீதியரசர் ராமமூர்த்தி அவர்கள் உத்தரவிட்டது பொழுது அதை எதிர்த்து பழனிசாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே சென்று உயர்நீதிமன்றத்திலே ஓட்டுகளை எண்ணுவதற்காக நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் அவர்கள் நீதிமன்றத்திலே வேலை செய்பவர்கள் அவர்களுக்கு ஓட்டு எண்ணுவதிலே அனுபவம் இல்லை அவர்கள் எண்ணினால் சரியாக இருக்காது என்று ஒரு மனுவினை போட்டு அன்றைக்கு தடை உத்தரவை பெற்றார்கள். இது போன்ற பல வழக்குகளிலே உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் வாக்குகளை எண்ணலாம் என்றும் வாக்குகளை அற்ப காரணங்களுக்காக எண்ணக்கூடாது என்றும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்தந்த வழக்கின் தீர்ப்பினை பொறுத்து அந்தந்த வழக்கின் தன்மையை பொறுத்து வழக்கினை மறுபடியும் சந்தேகப்படுகின்ற வாக்குகளை எண்ணலாம் என்பது
ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைதான். இதில் ஒன்றும் புதிதாக ஒன்றியவில்லை. மறுவாக்கு எண்ணிக்கைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டால் மறுவாக்கு எண்ணிக்கையின் முடிவே இறுதியானது என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால் சாமி தெரிவித்துள்ளார். நியூசைடின் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக அவர் அளித்துள்ள பேட்டியில் ராஜஸ்தானில் நடைபெற்ற சுவாரஸ்யமான தேர்தல் வழக்கை குறிப்பிட்டு இதனை விளக்கியுள்ளார். 2008 ராஜஸ்தானில் ஒரு எலெக்ஷன் நடந்தது. அதில் யார் ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டாரோ அவர் வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். தோற்றவர் வந்து கேஸ் போட்டார். கேஸ் போட்டு ஒரு 4 வருஷம் கழித்து கோர்ட் சில காரணங்களுக்காக இதை பண்ணி சில விஷயங்களை அவங்க பண்ணி இவர் யார் தோத்தாரோ அவர் ஒரு ஓட்டில் வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார். அப்போ இந்த விஷயத்தில் வந்து வெற்றி தோல்வி வந்து மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது வாய்ப்பு இருக்குங்கிறது சொல்ல மாட்டேன். அந்த கவுண்டிங் ஆகலாம். கவுண்டிங் போதே என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் ஃபைனல் ரிசல்ட். நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் அதிமுக, திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமையுடன் முடிவடைந்தது. அதன் தொடர்ச்சியாக நாங்குநேரியில் தேர்தல் பொது பார்வையாளர் விஜய் சுனிதா முன்னிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது. பரிசீலனை தொடங்கியதும் அதிமுக வேட்பாளர் நாராயணன் தன் மீதுள்ள குற்ற வழக்குகளை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக காங்கிரஸ் மற்றும் சுயேட்சைகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அதை நிராகரித்த அதிகாரிகள் நாராயணனின் மனு ஏற்கப்பட்டதாக அறிவித்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனின் மனுவும் ஏற்கப்பட்டது. மொத்தம் 46 மனுக்கள் தாக்கல் செய்திருந்த நிலையில் 22 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 24 மனுக்கள் ஏற்கப்பட்டன. 24 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 22 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு உள்ளன. இந்த வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் 3:00 வரைக்கும் உண்டு என்பதை தெரிவித்துள்ளேன். இதனிடையே விக்கிரவாண்டி தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களும் பரிசீலிக்கப்பட்டன. அதில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் வேட்புமனுவில் பிழை இருந்தும் ஏற்கப்பட்டதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் திமுக வேட்பாளர் புகழேந்தி, இயக்குநர் கௌதமன் ஆகியோரின் மனுக்களும் ஏற்கப்பட்டன. மொத்தம் 23 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் 15 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டு 8 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு 18 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி உட்பட 11 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. சுயேட்சை மற்றும் மாற்று வேட்பாளர்களின் 7 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. வேட்பு மனுக்களை திரும்பப் பெற அக்டோபர் 3 கடைசி நாள் என்பதால் அன்று மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதனிடையே தமிழகத்தில் 2 தொகுதி இடைத்தேர்தலுக்கு 6 கம்பெனி துணை ராணுவப் படையினரை கேட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் மற்றும் முகவரி திருத்தம் செய்ய நேற்றுடன் காலக்கெடு முடிவடைந்த நிலையில் அது வரும் 15 நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வாக்காளர் பெயர் சரிபார்ப்பு திட்டத்தில் இதுவரை மொபைல் செயலி மூலம் 9 லட்சம் பேரும், சேவை மையம் மூலம் 12,85,000 பேரும் திருத்தம் செய்திருப்பதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் 125 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் நாக்பூர் தென்மேற்கு தொகுதியிலும், தமிழரான தமிழ்ச்செல்வன் மீண்டும் கோத்ரூட் தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக, சிவசேனா கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் 125 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அதன்படி மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் நாக்பூர் தென்மேற்கு தொகுதியிலும், மகாராஷ்டிர மாநில பாஜக தலைவர் சந்திரகாந்த் பாட்டீல் கோத்ரூட் தொகுதியிலும், பங்கஜ் முண்டே பார்லி தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர். சியோன் கோலிவாடா தொகுதியில் தமிழரான தமிழ் செல்வன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்செல்வன் இதே தொகுதியில் கடந்த 2014 சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராவார். சிவசேனா சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கட்சி சின்னத்திற்கான உறுதிமொழி பத்திரம் வழங்கப்பட்டு வருகிறது. அக்கட்சித் தலைவரான உத்தவ் தாக்கரே தனது மகன் ஆதித்யா தாக்கரேவுக்கு உறுதிமொழி பத்திரத்தை வழங்கினார். ஆதித்யா தாக்கரே வரும் 3 ஒர்லி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளில் 78 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது.
அதில் அமைச்சர்களாக உள்ள விபுல் கோயல் மற்றும் நர்பீர் சிங் உள்ளிட்ட தற்போதைய எம்எல்ஏக்களின் பெயர் இடம்பெறாததால் சர்ச்சை ஏற்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார், வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாத தலைவர்களுக்கு தேர்தலுக்கு பின் உரிய மரியாதை அளிக்கப்படும் என கூறியுள்ளார். முன்னதாக கர்னால் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மனோகர் லால் கட்டார் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். இதனிடையே மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கடந்த தேர்தலின் போது தன் மீதான கிரிமினல் வழக்குகளை வேட்பு மனுவில் குறிப்பிடவில்லை என்று தொடரப்பட்ட வழக்கை மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. ஆனால் மும்பை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதனால் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்தலில் போட்டியிட சிக்கல் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் அலுவலகம், வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் புதிதாக விசாரிக்க வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாகவும், பழைய வழக்கை தொடர உத்தரவிடவில்லை என்றும் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு முதன்முறையாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அதில் ஆயுத பூஜையை ஒட்டி வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சென்னையிலிருந்து வழக்கமாக இயங்கக்கூடிய பேருந்துகளுடன் 1695 சிறப்பு பேருந்துகளும் சேர்த்து 3 நாட்களில் 6145 பேருந்துகள் இயக்கப்படும். திருப்பூரிலிருந்து 280 பேருந்துகளும், கோவையிலிருந்து 717 பேருந்துகளும், பெங்களூருவிலிருந்து 245 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜை முடிந்த பிறகு அக்டோபர் 8 முதல் 9 வரை பிற ஊர்களில் இருந்து திருப்பூருக்கு 266 பேருந்துகளும், கோவைக்கு 490 பேருந்துகளும், பெங்களூருவுக்கு 237 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. ஆயுத பூஜை சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு நாளை மறுநாள் தொடங்குகிறது. தீபாவளிக்கு சென்னையிலிருந்து 4265 சிறப்பு பேருந்துகள், திருப்பூரிலிருந்து 1165 பேருந்துகள், கோவையிலிருந்து 920 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. தீபாவளிக்கு சிறப்பு பேருந்துகள் திரும்பி வருவதற்காக, பண்டிகை முடிந்து பொதுமக்கள் திரும்பி வருவதற்காக சென்னைக்கு 4627 பேருந்துகளும், திருச்சியிலிருந்து 570 பேருந்துகளும், கோவைக்கு 925 பேருந்துகளும், பெங்களூருக்கு 221 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு போக்குவரத்துத்துறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் இர்ஃபான் சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனிடையே மற்றொரு மாணவர் உதித் சூர்யாவின் செயலுக்கு அவரது தந்தையே பொறுப்பு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரத்தில் மாணவர்கள் உதித் சூர்யா, ராகுல், பிரவீன் ஆகியோரும் அவர்களது தந்தைகளுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் இர்ஃபான் மீதும் ஆள்மாறாட்ட புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அவர் தலைமறைவானார். அவர் மொரிஷியஸுக்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவரது தந்தை ஷஃபி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாணியம்பாடியில் கைது செய்யப்பட்டார். அவரை தேனி சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரித்து வரும் நிலையில் மாணவர் இர்ஃபான் சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த சிபிசிஐடி போலீசார் இர்ஃபானிடம் விசாரணை நடத்த முயன்றபோது வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து இர்ஃபானை அக்டோபர் 9 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் சேலம் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த இர்ஃபானின் வழக்கறிஞர்கள் தர்மபுரி மருத்துவக் கல்லூரியில் இர்ஃபான் சேரவில்லை என விளக்கம் அளித்தனர். தர்மபுரி காலேஜில் அவர் படிக்கவே இல்லைங்க. அவருடைய கொடுத்த தகவல் படி அவர் அந்த மாதிரி படிக்கவே இல்லைன்னு தான் சொல்றாரு. மொரிஷியஸ் எல்லாம் போன நவம்பர்லேருந்து படிச்சுட்டு இருக்காரு. அது தெரியல, அது போலீஸ் விசாரணை தான் தெரியும். இப்போ தர்மபுரிக்கு அவர் போகவே இல்லையா? தர்மபுரிக்கு அவருடைய தகவல் அவர் போகவே இல்லைன்னு தான் சொல்றாரு. போலீஸ் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபேமிலியை டார்ச்சர் பண்றாங்க. அதனால அவருக்கு தன்னை காப்பாத்திக்க போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக ஒத்துழைக்க அவர் கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஆஜராக. இப்போ 2 நாட்கள் ஏதாவது சேலத்தில் முகாமிட்டு இல்லைங்க. அவர் மொரிஷியஸ் இருந்து காலையில் தான் வராரு. எங்க எப்படி வந்தாருங்க? ஃபிளைட்ல வந்தார். இந்நிலையில் தேனி சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் சீனிவாசராஜிடம் சுமார் 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அப்போது மாணவர் இர்ஃபான் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மாணவர் உதித் சூர்யாவின் செயலுக்கு அவரது தந்தையே பொறுப்பு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியது. மேலும் உதித் சூர்யாவின் முன்ஜாமீன் மனுவை ஜாமீன் மனுவாக விசாரிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்றுக்கொண்டது. அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என கூறப்படுகிறது.
பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மாமல்லபுரம் வருகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் நகரில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாமல்லபுரத்தின் சிற்பங்கள் குறித்தும் சிறப்புகள் குறித்தும் சீன அதிபருக்கு விளக்கப்பட உள்ளது. இரு தலைவர்களும் தங்கவுள்ள கோவலம் தாஜ் நட்சத்திர விடுதி, சுற்றி பார்க்க இருக்கும் மாமல்லபுரம் அர்ஜுனன் தபசு, ஐந்து ரதம், கலங்கரை விளக்கம், கடற்கரை கோவில் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 2017 குஜராத் மாநிலத்திற்கு ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே வந்தபோது மகாத்மா காந்தியின் சமர்பந்தி ஆசிரமம், சித்தி சையத் மசூதி உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்துச் சென்று பிரதமர் நரேந்திர மோடி உற்சாகப்படுத்தினார். அப்போது பல பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. அதேபோன்று மாமல்லபுரத்திலும் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாமல்லபுரம் கடற்கரைக்கு செல்லும் சாலையில் இருக்கும் கடைகள் காலி செய்யப்பட்டு வருகின்றன. இதனிடையே வரும் 10 முதல் 14 வரை கிழக்கு கடற்கரை சாலைக்கு பதிலாக பழைய மகாபலிபுரம் சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ள காவலர்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் உரிமத்துடன் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே பிரதமரின் வருகையை முன்னிட்டு வரும் அக்டோபர் 11 முதல் 13 வரை பேனர் வைக்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய மாநில அரசுகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது வரும் 3 விசாரணைக்கு வருகிறது. சீனாவின் 70th விழாவை ஒட்டி நடைபெற்ற பேரணியில் அந்நாட்டின் வலிமையை பறைசாற்றும் ஆயுதங்கள், மெய்சிலிருக்க வைக்கும் ராணுவ வீரர்களின் வான் சாகசம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடத்தப்பட்டன. தியான்மென் சதுக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். சீனாவில் கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சிக்கு வந்து இன்றுடன் 70 ஆகின்றன. பொருளாதாரத்தில் மிகவும் நலிவுற்று பின்தங்கியிருந்த சீன நாடு கம்யூனிச புரட்சிக்கு பின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாகியுள்ளது. இதையொட்டி தியான்மென் சதுக்கத்தில் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நிகழ்ச்சிகளை நேரில் காண சுமார் 100,000 மக்கள் சீன கொடிகளுடன் திரண்டிருந்தனர். விழா தொடங்கியதும் 70 துப்பாக்கி குண்டுகள் முழங்க 5 நட்சத்திரத்துடன் கூடிய செந்நிற சீன கொடி கம்பத்தில் ஏற்றப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டது. பின்னர் அங்கு குழுமியிருந்த மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த சீன அதிபர் ஜி ஜின்பிங் ராணுவ வீரர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 70th நினைவு கூறும் வகையில் 70 என்ற எண் வடிவத்தில் ஹெலிகாப்டர்கள் வானில் பறந்தன. சீன ராணுவ வீரர்களும் ராணுவத்தில் பணியாற்றும் பெண்களும் கண்கவர் அணிவகுப்பை நடத்தி காட்டினர். ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையில் அந்நாட்டு ராணுவ தளவாடங்களின் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதில் சீனாவின் அதிவேக ஏவுகணைகள், நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் செலுத்தப்படும் ஏவுகணைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து விமானப்படையினர் வான் சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். ராணுவ வீரர்களின் அணிவகுப்பிற்கு பிறகு பொதுமக்கள் அணிவகுப்பு நடைபெற்றது. அதில் சீனாவின் மிகப்பெரிய கொடி எடுத்துச் செல்லப்பட்டது. பேரணியில் சீனாவின் முன்னாள் தலைவர்கள் மா சேதுங், டெங் ஜியாபிங், தற்போதைய தலைவர் ஜி ஜின்பிங் ஆகியோரின் புகைப்படங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. கலை நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் சீன மாகாணங்களை குறிக்கும் ஊர்திகள் கொண்டு செல்லப்பட்டன. சீன அரசை எதிர்த்து ஹாங்காங் மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அம்மாகாணத்தின் ஊர்தியும் எடுத்துச் செல்லப்பட்டது. கொண்டாட்டத்தில் ஹாங்காங் தலைமை அதிகாரி கேரி லாம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் நிறைவாக தியான்மென் சதுக்கத்தில் புறாக்களும் பல வண்ண பலூன்களும் பறக்கவிடப்பட்டன.
தாயின் தேசிய தின கொண்டாட்டங்களை பெண் ஒருவர் தமிழில் வழங்கினார். விரைவில் இங்கே தான் கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைத்து சீனர்களும் இந்த கொண்டாட்டை பார்க்க காத்திருக்கின்றனர். சீனாவில் 70வது ஆண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி இருந்த நேரத்தில் ஹாங்காங்கில் பெரும் போராட்டம் வெடித்து வன்முறையாக மாறியது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி பகுதியான ஹாங்காங்கில் முழுமையான ஜனநாயகத்தை கொண்டுவர கோரி கடந்த 4 மாதங்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சீன குடியரசின் 70வது தினத்தை ஒட்டி ஏராளமானோர் வீதிகளில் திரண்டு சீன அதிபருக்கு எதிராக முழக்கமிட்டபடி கையில் குடையுடனும் முகமூடி அணிந்தும் சென்றனர். மரணத்தின் பணம் என்றழைக்கப்படும் போலி நோட்டுகளும் பேரணியில் விநியோகிக்கப்பட்டன. அமைதியாக சென்று கொண்டிருந்த பேரணியில் போராட்டக்காரர் மீது காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். இந்த தகவல் காட்டுத்தீ போன்று பரவி பேரணி போராட்டமாக மாறியது. பேரணியில் சென்றவர்கள் பாதுகாப்பு படையினரை தாக்கியதால் மோதல் மூண்டது. கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் காவலர்கள் போராட்டக்காரர்களை விரட்ட முயன்றனர். ஆனால் பாதுகாப்பு படையினர் மீது குடைகளை வைத்து போராட்டக்காரர்கள் தாக்கினர். காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மூண்ட மோதலில் 15 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹாங்காங் பாதுகாப்பு படையினர் 4 மாதங்களில் துப்பாக்கியால் சுடுவதும் இதுவே முதன்முறையாகும். சீனாவின் 70வது ஆண்டு கொண்டாட்டத்தை துக்க நாளாக ஹாங்காங் மக்கள் கடைபிடித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் செலவிற்கு 40 கோடி ரூபாய் அளித்தது தொடர்பாக பிரேமலதாவிற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செலவுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் அளித்து விட்டதாகவும் கூறினார். தேர்தல் பணிகளுக்காக இடதுசாரிகளுக்கு திமுகவில் இருந்து 25 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக வரும் தகவல்களுக்கு வந்து விளக்கம் பிரேமலதாக்கும் உங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வருமான வரித்துறை, தேர்தல் கமிஷன் இவங்களுக்கு தான் பதில் சொல்லணும். ஏற்கனவே சொல்லிட்டோம். நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக கொடைக்கானல் ஏரியில் செயல்பட்டு வந்த தனியார் போட் கிளப் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானலின் மத்திய பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் வகையில் நட்சத்திர ஏரி அமைந்துள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய வசதியாக தனியார் போட் கிளப்புகள் செயல்பட்டு வருகின்றன. தனியார் போட் கிளப் மாவட்ட நிர்வாகத்திடம் குறைந்த கட்டணத்தில் 49 ஆண்டுகள் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆனால் சுற்றுலா பயணிகளிடம் படகு சவாரிக்கான கட்டணமாக 100 ரூபாய் முதல் 380 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒப்பந்த கட்டணமாக 8 ரூபாய் மட்டுமே செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த செய்தி நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனியார் போட் கிளப்பின் ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஆரோக்கியசாமி என்பவர் பொதுநல வழக்கு தொடுத்தார். இந்நிலையில் தனியார் போட் கிளப்பின் உரிமத்தை ரத்து செய்வதாக மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி அறிவித்துள்ளார். நட்சத்திர ஏரியில் உள்ள போட் அண்ட் ரோயிங் கிளப் தொடர்பான நில ஆவணங்களை புலப்படங்களோடு விரிவான அறிக்கையாக தயார் செய்து வருவாய் வட்டாட்சியர் கொடைக்கானல் அவர்கள் கொடைக்கானல் நகராட்சி ஆணையாளருக்கு சமர்ப்பிக்கப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள்.
பீகார் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40 அதிகரித்துள்ளது. இதனிடையே மழை சற்றே குறைந்துள்ளதால் மீட்புப் பணிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் ராஜேந்திர நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் வீடுகளுக்குள் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இரு நாட்களில் 7000 பேர் வரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். अरे आनंद जी का घर है। தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 22 குழுக்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவற்றில் 6 குழுக்கள் பாட்னாவில் கவனம் செலுத்தி வருகின்றன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன. மழை சற்றே தணிந்துள்ளதால் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் எந்திரங்களை கொண்டு தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. பாட்னா உள்ளிட்ட பீகாரின் பல்வேறு மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மழை காரணமாக மூடப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. தேர்வுகள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மழையின் தீவிரம் குறைந்துள்ளதால் மக்கள் மெல்ல நிம்மதி பெருமூச்சு விட தொடங்கியுள்ளனர். கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை மையமும் நம்பிக்கை தெரிவித்துள்ளதால் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் வடமாநிலங்களில் வழக்கத்தை விட அதிக அளவு மழை பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத்தின் சபர்காந்தா மாவட்டத்தில் சூறாவளியைப் போல மேகம் ஒன்று உருவாகியது. அப்போது வீசிய பலத்த காற்றால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்க மாநிலம் மால்டா பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மருத்துவமனை முழுவதும் தண்ணீர் தேங்கியதால் உள் நோயாளிகள் செய்வதறியாது திகைத்தனர். ஹைதராபாத்தில் பெய்து வரும் கனமழையால் வீதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மழை வெள்ளத்தில் இருசக்கர வாகனம் ஒன்றும் அதனை மீட்க முயன்று வரும் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் மழையின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளன. மழையின் தீவிரம் மெல்ல குறையும் என எதிர்பார்க்கப்படுவதால் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.